ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்தியாவானது தென்னாப்பிரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளாங்க. இதில் ஒன் டே டெஸ்ட் டி ட்வெண்ட்டி இந்த மூணு மேட்ச்லையும் வந்து விளையாட இருக்காங்க. நம்ம இந்திய அணியோட கேப்டன் விராட் கோலிக்கும் பாலிவுட் நடிகை அனுஷ்கா சர்மாவுக்கும் ரீசெண்டாக தான் வந்து திருமணம் நடந்துச்சு. இதை தொடர்ந்து கொஞ்சம் கூட பிரேக்கே இல்லாமல் விராட் கோலி பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் நடந்த டெஸ்ட் மேட்சுக்காண்டி ரெண்டு பேரும் தென்னாப்பிரிக்கா போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் வரைக்கும் அனுஷ்கா சர்மா வந்து விராட் கோலியோட தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஷூட்டிங் காரணமாக வந்து அவங்க இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. இருந்தாலும் தன்னுடைய ஆதரவு ஃபுல்லாக விராட் கோலிக்கும் இந்திய வீரர்களுக்கும் வந்து கொடுத்துட்டு தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சு ஒன் டே மேட்ச்லையும் வந்து நம்ம விராட் கோலி வந்து அதிரடியாக விளையாண்டாங்க. டெஸ்ட் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா மூணாவது டெஸ்ட்ல தான் நம்ம இந்திய அணியானது வின் பண்ணியிருப்பாங்க. டெஸ்ட் மேட்ச்ல தொடரை இழந்தாலும் நம்ம இந்திய அணியானது ஒன் டே மேட்ச்ல விராட் கோலி அதிரடியாக விளையாடி தென்னாப்பிரிக்க அணியை அபாரமாக வீழ்த்தி நம்ம இந்திய அணியானது வின் பண்ணியிருக்காங்க. இப்போ டி ட்வெண்ட்டி மேட்ச்லையும் விராட் கோலி அதிரடியாக விளையாண்டுட்டு வராங்க. டி ட்வெண்ட்டி மேட்ச்லையும் நம்ம இந்திய அணியானது வின் பண்ணணும் அப்படிங்கிறது இந்திய ரசிகர்களுடைய விருப்பமாக இருக்கு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா விராட் கோலியும் அனுஷ்கா சர்மாவும் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணதுனால இவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி தன்னோட அன்பை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் லீக் ஆகி ரொம்ப வைரலாக பரவிட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.